find the Laplace transform of L inverse of function kuduthirukanga. Ipo indha function parunga direct ah nammala form adala apdiye eludhura mari function kadaiyadu. Shifting use pannalam appadina s irukra term s nu irukra term s plus something illana s minus something irukkanum. Mele correct ah irukku but keela quadratic equation ah irukku. So eppalam quadratic equation varudho appa namma idhila innoru method use pannuvom. Quadratic equation எடுத்துக்கோங்க s square plus 4s plus 13. இதில் இருக்கிற coefficient of s. Coefficient of s வந்து எந்த term வண்ணா இருக்கலாம் அந்த term divided by 2 எழுதுனோம். நான் இங்க எழுதுனேன் coefficient of s term divided by 2. வேறு எந்த term எடுக்குக்குடாது whole square. அண்டு வர்ர term addும் பண்ணனும் subtractும் பண்ணனும். இதுதான் இதுக்கான procedure. இப்ப இங்க நமக்கு coefficient of s 4 அப்போ 4 divided by 2 whole square இப்ப இது 2 ஆயிடுமா 2 square 4 நம்ம இப்ப plus 4 உம் பண்ணனும் minus 4 உம் add பண்ணிக்க போறோம் so அந்த equationல நம்ம equation s square plus 4s plus 13 இருக்குல்ல இதுல நான் ஒரு 4 add பண்றேன் ஒரு 4 subtract பண்றேன் So, add பண்ணிர 4 இந்த terms ஓட யுஸ் பண்ணிக்கினும். Subtract பண்ணிரத constant ஓட வச்சிக்கினும். So, இது எதை பேச பண்ணி அப்படினா, இங்க இருக்கிறே இந்த plus பேச பண்ணிதா இருக்கு. So, எதை எங்க கொண்டு வரும் plus இருந்ததுனா, additionல உள்ள கொண்டு வரும். Minus இருந்ததுனா, subtractionல இருக்கிறது உள்ள கொண்டு வரும். இப்ப நான் இதை club பண்ணி எழுத போறேன். S square plus 4s, 4 உள்ள கொண்டு வந்துட்டோம். அடுத்தது 13 minus 4. So, இது இப்ப இந்த bracketல இருக்கிறது பாருங்க s plus 2 whole square formatல இருக்கு வெளியில 13 minus 4 என்றது 9 என்றதை நம்ம 3 square எழுதலாம் இப்ப இதை கொண்டு வந்து நம்ம questionல change பண்ணி எழுத போறோம் So, question எப்படி எழுதலாம் இப்போ l inverse of மேல s minus 3 கீழ இந்த quadratic equationயே s plus 2 whole square plus 3 square எழுதுறோம் 9 3 square இப்போ நம்ம shifting apply பண்ணலாம் தெரியுது but shifting apply பண்ணுறதாந்தா இங்க இருக்கிற இந்த plus 2 தான் மேலையும் இருந்திருக்கணும் but மேல நமக்கு என்ன இருக்குன்னா minus 3 இருக்கு நான் என்ன பண்றேன் மேல s பக்கத்துல ஒரு 2 add பண்ணிக்கிறேன் ஏற்கனவே இருக்கிற minus 3 இங்க 2 add பண்ணதுனால 2 subtractும் பண்ணணும் so plus 2 minus 2 கீழ இப்போ s plus 2 whole square plus 3 square இருக்கு ஒன்னொன்னா சிம்பிளிஃபை பண்ண போறோம் எல் இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எஸ் பிளஸ் டூ அடுத்தது மைனஸ் த்ரீ மைனஸ் டூவா மைனஸ் ஃபைவ்னு எழுதலாம் மைனஸ் ஃபைவ் இது எஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் இப்போ ரெண்டு டேர்மா பிரிக்க போறோம் ரெண்டு டேர்மா பிரிச்சா மேல இருக்கிற எஸ் பிளஸ் டூக்கு டினாமினேட்டர் எஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் அடுத்தது minus L inverse of 5 divided by S plus 2 whole square plus 3 square. So, இது வந்து இதோடு முடுந்திருச்சு. அதோடு சேத்து பார்க்காதீங்க. Okay, இப்போ இது ரெண்டு டேர்மா பிரிச்சிட்டோம்ல ரெண்டு டேர்மா பிரிச்சு அப்புறம் பாருங்க இப்போ எனக்கு ஷிஃப்ட் பண்ற மாதிரி கரெக்டா மேலையும் எஸ் பிளஸ் டூ கீழேயும் எஸ் பிளஸ் டூ அப்போ இதை இ பவர் மைனஸ் டூ டின்னு வெளியில போயிடும் எல் இன்வர்ஸ் ஆஃப் மேலே எஸ் ஆயிரும் கீழ அது எஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் அடுத்ததுலயும் ஷிஃப்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு மேல கான்ஸ்டன்ட் தான் அதனால பிரச்சனை இல்லை இ பவர் மைனஸ் டூ டி வெளியில போயிடும் எல் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் அண்ட் நெக்ஸ்ட் இது என்ன ஃபார்முலால வருதுன்னு பாருங்க இ பவர் மைனஸ் டூ டி எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ன்றது காஸ் ஏடி ஸோ காஸ் த்ரீ டி மைனஸ் ஃபைவ் வெளியில வந்துடுது e பவர் மைனஸ் டூ டி எல் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பைன்னு இருக்கு ஒன் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இதுக்கான ஆன்சர் ஒன் பை ஏ சைன் ஏ டி ஏட பிளேஸ்ல த்ரீ இப்படிதான் நான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும்போது இந்த மெத்தட்ல தான் சிம்பிளிஃபை பண்ணணும்